ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பட்ஜெட் வச்சோன்னா எந்த டேப்லெட் வாங்கான்றதை பார்க்க போகிறோம். எதனால் டேப்லெட்டை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துலலாம் வந்து பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறையா வைக்கிறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம செல்ஃபோன் அந்தமாரி இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்ணு கெட்டு போயிடும். நிறையா மெசேஜஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, அதை நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து நம்ம லேப்டாப் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி டேப்ஸ் வந்து கம்மியான காஸ்ட்டில் சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் உள்ள டேப் வாங்கிக்கலாம். அந்தமாரி ஒரு டேப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் கிளாக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனல் என்ன இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதோட அந்த டேபோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் டேப் A8. வாங்க நம்ம அதை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. என் தம்பி ஒரு டேப்லெட் பிடிச்சிருப்பான். இந்த டேப்லெட் தான் வந்து டேப் சாம்சங் டேப் A8. ஆனால் இதோட அன்பாக்சிங் என்னால் காமிக்க முடியல. அது சில ஃபெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இல்லை, அதனால் என்னால் காமிக்க முடியல. சாரி ஃபார் தட். அதோட நம்ம இந்த டேப்லெட்டோட அட்வான்டேஜை ஜோ இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பார்ப்பீங்க, இதுதான் சாம்சங் டேப் கேலக்ஸி A8 நான் சொன்னேன். இந்த டேப் தான் வந்து ஆண்ட்ராய்டு பவர் பண்ணுறாங்க. அதோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்ட்டு. இது நான் வந்து ரெண்டு கலரில் இருக்குது, அதாவது சில்வர் ஒயிட், அப்புறம் வந்து பிளாக் கலர்லாம் இருக்கு ஃபேண்டம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த பிளாக் ஃபேண்டம் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த டேப் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பவரும் அப்புறம் வந்து சவுண்ட் பட்டனும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரில, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோஸ் கூட நான் முடிஞ்சால் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த சிம் போடுறதுக்கு. அதோட இந்த இதோட இன்னொரு ஃபெசிலிட்டின்னா சிம் போட்டுக்கலாம், ஆனால் அது டுவல் சிம் இல்லை, சிங்கிள் சிம் தான். அதோட இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாரும் ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 MP ஃப்ரண்ட் கேமரா. அதுக்கப்புறம் டேபை பின்னாடி திருப்பினீங்கன்னா இங்கே பின்னாடி ஒரு கேமரா இருக்கும், அது வந்து ரியர் கேமரா, 8 MP ரியர் கேமரா. அதோட இந்த இதோட அட்வான்டேஜ் என்ன, அந்த கேமராவில் நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்படி டேரெக்டாக அந்த ரியர் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லா ஓரளவு கிளாரிட்டி தருது. ஆனால் வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு செல்ஃபியில் ஏதாவது எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ டேப் ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான் டேப்லெட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப இதோ இது வந்து எங்கள் டேப்லெட்னால நாங்கள் வந்து வால்பேப்பர்ஸ் மாற்றிருக்கோம், அதை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது இப்போ நம்ம அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜுக்கு வந்துடலாம். அதாவது ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, நம்ம டேப்லெட் ஓப்பன் பண்ணுறப்பே வெதர் கண்டிஷன் என்னென்னு காமிச்சிடும், லோடிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்லெட் இதேமாரி இருந்து இதே கம்பெனி, அதாவது கேலக்ஸிஸ் சாம்சங் கேலக்ஸின்னு ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் இருக்கிற மாடல் அப்படியே இதில் இருக்குது. அதேமாரியே மாடல், ஆனால்னா இது கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசு, சிங்கிள் சிம். அது வந்து ஸ்க்ரீன் சின்னது, டுவல் சிம். மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக. அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் நல்லா எல்லா இந்த 10,000 பட்ஜெட்டில் ஸ்க்ரீன் நல்லா பெருசாக இருக்குது. அதோட வந்து 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 2 GB ரேமும் கொடுக்குறாங்க. அது நல்ல ஒரு உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஆனால் வந்து அதாவது சாதாரண கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் ரன் அந்தமாதிரி கேமிங் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஆனால் என்ன, அதே நீங்கள் நல்லா ஹெவியான அதாவது ஒரு ஜிபி இல்லை 500 இல்லை 700 MB மேலே ஏற்றுனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே கேம் நெட் கேமிங், அது வந்து நல்லா ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாரி தெரியுது. ஆனால் இது வந்து நல்ல டேப் தான். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் சிம் கூட போட்டுக்கலாம், அதாவது சிம் எஜெக்ட் பண்ணி எந்த சிம் வேணாலும் போட்டுக்கலாம், இதோ இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாரி ஆனால் டேப்லெட்டில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா பார்ப்போம். அதை எப்படி ஒர்க் பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப், இப்போ நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆப் ஏதாவது ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஓப்பன் பண்ணலாம், மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு ஆப் எப்படி ஒர்க் பண்ணால், ஸ்க்ரீன் மினிமைஸ் பண்ணுறது ஆப்ஷன். இது அங்கே 3 கோடு போட்டுருக்கு பாருங்கள், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ஓப்பன் பண்ணது எல்லாம் வந்துடும். இது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கோம், ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரி மெசேஜும் தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், இந்த மெசேஜ்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஆப் ஐக்கான், அந்த ஐக்கான் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறையா இது ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் இன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூன்னு கொடுத்தோம், அதை கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் என்ன வரும், ப்ளே ஸ்டோர், அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். பாருங்கள் ரெண்டு ஆப் வந்துடுச்சு பாருங்கள். இது இப்போ நம்ம ரெண்டு இதில் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள்.
இப்போ எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நான் அந்த கேம் பார்க்க போகிறேன் ஏதாவது இதுனால் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். அதோட மெசேஜ் வருது, மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறதுப்பா நீங்கள் கேட்டிங்கன்னா, அதோ இங்கே ஒரு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கு பாருங்க, விளையாடுனீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணுன்றது கேட்கும். அந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதில் ஒரு ஸ்க்ரீனை ஃபுல்லாக இப்படி ஆக்கி விட்டிங்கன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூ கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட இன்னும் நிறையா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ்லாம் நிறைய இருக்கும். எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னால் சொல்ல முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். அதோட இப்போயே 4 நிமிஷம் ஆகிடுச்சு, இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட இன்னும் நிறையா அட்வான்டேஜஸ் வேணால் கூகுளில் வந்து சாம்சங் டேப் A8 அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா வந்துடும். அதோட ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் விற்கிது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு அதாவது வித்ட்ரா வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட இது வந்து நாங்கள் 10000 ரூபாய் டேபை 9000 வாங்கினோம். அவ்வளோதான் விவர்ஸ், இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதோட வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 10000 வாங்கினோம், 10,000 to 20,000 குள்ளார எந்த டேப் வாங்கினாலும் அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தரணும், ஆனால் இதில் தரல. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளோதான் விவர்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் நிறையா இந்த டேப் A8 நம்ம ஸோ ஒரு 10,000 ரூபீஸ் பட்ஜெட்டில் எப்படி டேப் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு டேப் வாங்கிக்கலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேப்போட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்க. இதுக்கான லிங்க்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.